தமிழ் சினிமாவில் பாலச்சந்தர் மகேந்திரா மகேந்திரன் பாரதி ராஜா மணிரத்னம் இவர்கள் வரிசையில் தனித்துவமும் இயக்குனர்களுக்கென இருக்கும் தனி ரசிகர்கள் பட்டாளமும் உடையவர் இயக்குனர் கௌதம் மேனன் உச்சத்தில் இருந்தாலும் சரி பல வருடங்கள் கழித்து படம் வெளியிட்டாலும் சரி இவர் இயக்கும் படங்களுக்கென வரும் ரசிகர்கள் படை அப்படியே தான் இருக்கும் கௌதம் மேனன் படங்களை பார்த்து படம் இயக்க வேண்டும் என்ற கனவோடு கோடம்பாக்கத்திற்கு படையெடுத்த இளைஞர்கள் ஏராளம் காஃபி ஷாப் காதலுக்கும் கன் பாயிண்ட் ஆக்ஷனுக்கும் பெயர் போனவர் கௌதம் மேனன் இவர் திரைப்படத்தின் பாடல் காட்சிகளில் இருக்கும் இசையை தாண்டி இவர் கூட்டும் அழகியல் காட்சிகளுக்கு இங்கு மயங்காதோர் யாரும் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பாலத்தில் ஒரு மலையாள தந்தைக்கும் தமிழ் மொழியை சார்ந்த தாய்க்கும் பிறந்தார் கௌதம் பிறந்தது கேரளாவில் என்றாலும் வளர்ந்தது திருச்சிராப்பள்ளியில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் மூகாம்பிகை பொறியியல் கல்லூரியில் கல்லூரி படிப்பை மேற்கொண்டிருக்கும் போதே திரைப்படம் பார்ப்பதும் நல்ல கவிதை கதைகளை எழுதுவதுமாக இருந்த கௌதமுக்கு இயக்குநராக என்ற ஆசை வந்தது மணிரத்னம் இயக்கிய நாயகன் படம் மற்றும் டெப்த் அண்ட் அஸ்தடிக்ஸ் என்ற ஆங்கில படத்தையும் பார்த்தபோது ஏற்பட்ட தாக்கத்தால் தனக்கு இந்த ஆசை தோன்றியதாக சொல்லும் மேனனுக்கு அவருடைய பெற்றோர்களும் தடையேதும் சொல்லாததால் தனது சினிமாவை நோக்கிய பாதை தொடர்ந்தார் இயக்குனர் பாரதி ராஜா மணிரத்னம் நடிகர் கமலஹாசன் முதலானவரோடு பணிபுரிய வாய்ப்பு தேடிய கௌதம் மேனன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் இயக்கிய மின்சார கனவு படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் மணிரத்னத்தின் மீதான தாக்கத்தால் இயக்குனராக கனவு கொண்ட கௌதம் அவர் எடுத்த அலைப்பாயுதை படத்தின் நாயகனான மாதவனை தனது முதல் படமான மின்னலை படத்திற்கு நடிக்க அழைத்தார் இந்த படத்தில் நடிக்கும் முன் மணிரத்னத்திடம் கதை சொல்ல கௌதமை நிர்பந்தித்தார் நடிகர் மாதவன் கௌதமிடம் கதையை கேட்ட மணிரத்னத்துக்கு அந்த கதை அதிருப்தியை தந்தது தனது ஆதர்ச இயக்குனர் தன்னுடைய கதையில் அதிருப்தி அடைந்ததை நினைத்து மனம் தளராத கௌதம் அந்த படத்தை எடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க செய்தார் கௌதம் மற்றும் ஹாரிஸ் இசை கூட்டணியில் வெளிவந்த இந்த படம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த படத்தை தொடர்ந்து காதலும் ஆக்ஷனும் கலந்த காக்க காக்க படத்தை எடுத்து அதுவரை திரையுலகம் காணாத ஒரு ஸ்டைலிஷ் போ நடிகர் சூர்யாவை நம் கண்முன் நிறுத்தினார் இந்த படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து கௌதமின் நாயகனான கமலஹாசனை இயக்கும் வாய்ப்பை பெற்றார் கௌதம் அதுவரை காக்கி சட்டை என்றாலே கரடுமுரடாகவும் காரசாரமாகவும் பார்த்த திரையுலகத்திற்கு மீண்டும் ஒரு ஸ்டைலிஷ் போலீஸை கமலின் மூலமாக வேட்டையாடு விளையாடு படத்தில் காமித்தார் இதனைத் தொடர்ந்து கௌதம் இயக்கிய பச்சைக்கிளி முத்துச்சரம் படம் வெற்றி படமாக அமையாவிட்டாலும் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது இப்படியாக பயணித்துக் கொண்டிருந்த கௌதமிற்கு அவரது தந்தையின் மறைவு அவரை தடுமாற செய்தது தனது தந்தையின் மேல் பேரன்பு கொண்ட கௌதம் அதை வெளிக்கொணரும்படி எடுத்து வெளியிட்ட படம்தான் வாரணம் ஆயிரம் இன்றைக்கும் இளைஞர்களை ஜிம்மை நோக்கி படையெடுப்பதற்கு இந்த படத்திற்கு ஒரு பெரும் பங்குண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜுடன் ஏற்பட்ட பிரிவு கைகூடாத திரைப்படங்கள் ஒத்துவராத த்ரில்லர் படங்கள் என துவண்டு போயிருந்த கௌதம் காதல் காவியமான விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் மூலம் மீண்டும் தனது பெயரை தக்க வைத்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து தனது திரை வாழ்க்கையில் ஏற்றங்களும் பல இரக்கங்களும் கொண்டு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கௌதம் மேனன் ஆரம்பத்தில் தனது படங்களில் வந்த வாய்ஸ் ஓவர் காட்சிகளால் பெரிதும் ரசிக்கப்பட்ட கௌதம் மேனன் பின்பு அதையே தொடர்வதாக கேலிக்குள்ளாக்கப்பட்டார் தயாரிப்பாளராக சில பிரச்சனைகள் இயக்க இருந்த படங்கள் முடக்கம் கடன் பிரச்சனை என துவண்டு போன கௌதம் இப்போது நடிப்பிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் ரீனா மாயா ஆராதனா மேக்னா ஜெஸ்ஸி நித்யா என இவர் படங்களின் பெண் கதாபாத்திரங்களும் அன்பு செல்வன் ராகவன் கார்த்திக் சத்யதேவ் போன்ற ஆண்கள் கதாபாத்திரமும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளன ஹாய் மாலினி அம் கிருஷ்ணன் உலகத்துல எவ்வளவோ பெண்கள் இருந்தும் நான் ஏன் ஜெஸ்ஸி உன்னை காதலிக்கிறேன் போன்ற காதல் வசனங்கள் இன்றும் இளைஞர்களின் செல்போன்களில் ரிங்டோனாக ஒழித்து கொண்டிருக்கிறது பல இன்னல்களை சந்தித்தாலும் திரைத்துறை மீது உள்ள காதலால் திரையுலகில் நீண்ட வருடங்களாக பயணிக்கும் மேனன் இன்னும் நெடுநாள் பயணித்து நல்ல படங்களை அளிப்பார் என்பதில் மட்டும் சந்தேகமில்லை